அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலகது இல்லா ரசூல் கரீம் அம்மாபா அன்பார்ந்த சகோதரர்களே பிறை சம்பந்தமான ஒரு கேள்வி அதாவது சூரியனை கொண்டு சூரியனும் சந்திரனும் அல்லாவுடைய படைப்பு சூரியனும் நாட்காட்டியாக இருக்கிறது சந்திரனும் நாட்காட்டியாக இருக்கிறது சூரியனை சந்திரனை விடவும் சூரியன் பிரகாசமாகவும் ஒளிரக்கூடியதாகவும் பெரிதாகவும் இருக்கிறது அவை எதற்காக வேண்டி நமது அபாதாவை நாம் சந்திரனை வைத்து கணக்கிட வேண்டும் சூரியனை வைத்து கணக்கிடுவது தவறா ஏன் இஸ்லாம் சந்திரனை உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்விங்க இது விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் கூட போதுமானது என்று நான் நினைக்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே ஒஷம்சு ஒல் கமர் சூரியனும் சந்திரனும் பி ஹஸ்பான் நாலேடுகள் என்று சொல்கிறான் அப்போ சூரியனும் சந்திரனும் மனிதனுடைய நாளேடு என்று சொன்னால் அதை நாம் தெளிவாக விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சூரியன் என்பது ஒரு மனிதனுடைய நாளேடு என்றால் காலை மாலை இரவு பகல் என்ற அடிப்படையில் நாள் சுழற்சியை கொண்டு வரக்கூடியது இந்த இருக்கிறது இப்போ நாம் சூரியனை கொண்டு விபாதாவை மேற்கொள்கிறோம் லுகரு அசரு மகரிஷா விசா சுபகு இதை நாம் சூரியனை கொண்டு செய்கிறோம் இன்னும் சில விபாதாக்கள் சந்திரனை கொண்டு செய்வதற்கான அடிப்படை இருக்கிறது ஏனென்றால் உள்ள இந்த தேய்வு என்பது கிடையாது அது ஒரே விதமாகத்தான் இருக்கும் அதற்கு மறைவு உதிப்பு என்று இருக்கிறதே தவிர அதுக்கு தேய்வு வளருதல் என்ற ஒன்று கிடையாது அதனால் உதிர்ப்பு ஒன்று இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் சுபகுடைய நேரம் லுகருடைய நேரம் அசருடைய நேரம் மகருடைய நேரம் இசா நேரத்தை கணிக்க வேண்டும் ஆனால் தேய்வு பிறப்பு என்று இருக்கிறதுனால் மாதத்தை நாம் கணிப்பிடலாம் சூரியனை வைத்து நாம் மாதத்தை கணிப்பிட முடியாது சுழற்சியை வைத்து வருட வைத்து செய்யலாம் அன்றைய நாள்தான் நாம் தீர்மானிக்கலாமே தவிர வருடத்தை கணிப்பிடுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்காது இன்று வாய்ப்புகள் இருந்தாலும் பொதுவான விதியொன்று வாய்ப்பு கிடையாது ஆனால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பொதுவான விதியிலே அது முழுமையாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்ன இத்தூர் இந்துல்லாஹிசன அசர சஹஹரன் தவுபாவில் சொல்லுகிறான் அல்லாஹுடத்தில் வருடத்துக்கு பன்னிரெண்டு மாதங்கள் தான் எங்கிருந்து யோம கலக்க சமவாத்தி வளாறு வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹுடத்தில் வருடத்துக்கு பனிரெண்டு மாதங்கள் என்று அல்லாஹுத்தனசரா தன் திருமலையில் சொல்கிறான் அதே மாதிரி திருமலைக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தபக்கன் அண்ட் தபக் இந்த சந்தன பற்றி எல்லாம் சொல்கின்ற பொழுது அது படிப்படியாக வளர்ந்து தேயக்கூடிய செய்தி எல்லாம் சொல்கிறான் அப்போ அதனால் ஒரு வளர்ந்து தேயக்கூடியதை வைத்து நாம் என்ன செய்யலாம் ஒரு முடிவெடுக்கலாம் முதலாவது பிறை இரண்டாவது பிறை அப்படியே பதினைந்துக்கு பிறகு பிறகு அதில் பதினாறு பதினேழு பதினெட்டு என்ற பொழுது அது குறைந்து கொண்டே போகும் அப்போ வளர்ந்து தேய்வதனால் ஒரு மாதத்தை கணிப்பிடக்கூடிய அடிப்படை இஸ்லாம் வைக்கிறது அப்போ எனவே சில விபாதாக்கள் மாதத்தை வயது கொண்டு வரப்படுகிறது உதாரணமாக ரமதானை எடுத்துக்கொள்ளுங்கள் சூமுலிரு ஐயா ரசூல்லாயி செல்லாசம் பிறையை கண்டு நீங்கள் நோம்ப புடுங்கள் பிறையை கண்டு நோம்ப விடுங்கள் பிறை என்பது வளர்ந்து தேய்வதனால் அதுக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கிறது சூரியனுக்குள் அடிப்படை அதுக்கு இருந்தாலும் ஆனால் சந்திரனுடைய விஷயம் வந்து வித்தியாசமானது சூரியன் எப்பொழுதுமே ஒரே வட்டமாக இருக்கும் சந்திரன் வட்டமாக இருந்து தேய்ந்து பிறகு வட்டமாக மாறி தேய்ந்து இப்படியே இருக்கு அப்போ அதனால் தான் இஸ்லாம் சந்திரனை விபாதாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது காரணம் இதுதான் காரணம் ஏனென்று சொன்னால் இதனுடைய அந்த வளர்வு வளர்தல் தேய்தலை வைத்து தான் என்ன செய்ய முடியாது மாதத்தை கணிப்பிட்டு இபாதாவை நாம் என்ன செய்யலாம் சரியாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் கூட அதில் கூட பிற எட்டு எட்டுலேருந்து நாம் ஆரம்பிக்கிறோம் புரிதுங்களா அப்போ அதனால் ரமலான் முழுவதும் ஒரு மாதம் அப்படியே வந்தாலும் அப்படியே ரசோ இபாதாவை பிறைகளை வைத்து தான் அதிகம் சொன்னார்கள் ஏனென்றால் பிறை தேய்ந்து தான் அந்த சட்டம் வருகிறது அல்லாஹ் அல்லாஹுவாயம் அலாமலை வரமத்துள்ளா